Among the pranic substances, பிராண சக்தி அதிகமுள்ள பொருட்கள்ல ஒரு சில காய்கறிகள்ல ரொம்ப அதிக பிராண சக்தி இருக்கு. அது உங்களுக்கு அதிக அளவு சக்தியை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் நரம்புகளை ரொம்ப ரொம்ப சாந்தமாக வச்சுக்கும். இதெல்லாம் தன் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக்கணும், இன்னும் சிறப்பாக செயல்படணும், வாழ்க்கையோட மற்ற பரிமாணங்களை எப்படி திறந்துக்கிறதுன்னு விருப்பப்படக்கூடியவங்களுக்கு மட்டுமே பொருந்தும். யோக கலாச்சாரத்தில் உணவை மூன்று வகைகளாக பிரிக்கிறோம். நேர்மறை பிராணசக்தி கொண்டவை, எதிர்மறை பிராணசக்தி கொண்டவை, பிராணசக்தி அற்ற உணவுன்னு பிரிக்கிறோம். நேர்மறை பிராணசக்தின்னா அதை சாப்பிட்டா ஒரு குறிப்பிட்ட பிராணசக்தியை உங்கள் உடல் அமைப்பில் அது சேர்க்கும். எதிர்மறை பிராணசக்தினா உங்கள் உடல்லிருந்து அது சக்தியை எடுத்துக்கும். பிராணசக்தியற்ற உணவுன்னா சக்தியை கூட்டாது, எடுக்கவும் செய்யாது. அது சுவைக்காகவும் மந்தத்தன்மைக்காகவும் சாப்பிடப்படுது. நீங்கள் நேர்மறை பிராண உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சக்தி உயிர்ப்பு மிக்க விதத்தில் அதிர்வுறும். பூசணிக்காயை போன்ற சில குறிப்பிட்ட பொருள்கள் மிக மிக நேர்மறையானவை. பூசணிக்காயில் அதிகப்படியான நேர்மறை சக்தி இருக்குது. இப்பெல்லாம் பூசணிக்காயை வீட்டு முன்னாடி மாட்டுறீங்க, இல்லை சந்தியில் போட்டு உடைச்சிட்டு எருமைக்கு சாப்பிட கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிட்றதில்ல. வெள்ளை பூசணியை நீங்கள் சாப்பிடணும். அந்த காய்க்கு அவ்வளோ அதிகமான பிராணசக்தி இருக்கிறதால நல்ல சக்தி வேணும்னு அதை வீட்டு முன்னாடி தொங்க விடுறீங்க. அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னா உங்களுக்குள்ளேயும் அதை போட்டுக்கலாமே. உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டா அதை நீங்கள் சாப்பிட்டா. இதை பற்றி நிறைய பரிசோதனைகள் செஞ்சுருக்குறாங்க. தினமும் நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஷ்கார்ட் ஜூஸ், வெள்ளை பூசணி ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற புற்றுநோய் செல்கள் ரொம்ப குறைஞ்சிடும். உங்கள் புத்திசாலித்தனம் கூர்மையாகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. குறிப்பாக குழந்தைகள் வெள்ளை பூசணி ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கணும். தினமும் வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கிறதால உங்கள் மூளை கூர்மையாகவும் தெளிவாகவும் ஆகிறத கண்டிப்பாக பார்க்க முடியும். வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்க ஆரம்பித்த சில வாரங்கள்லேயே இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் காலையில் காஃபி குடித்தா அது உங்களுக்கு சக்தியோட படப்படப்பையும் கொடுக்கும். ஆனால் ஒரு கிளாஸ் வெள்ளை பூசணி ஜூஸ் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய சக்தியை கொடுக்கும். அதே சமயம் உங்களை அது ரொம்ப ரொம்ப சாந்தமாக வச்சுக்கும். ஒருத்தரால் எவ்வளோ குடிக்க முடியுதோ அவ்வளோ குடிக்கலாம். ஆனால் ஆஸ்துமா உள்ளவங்க, இருமல் சளி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதை குடித்தா அவங்களுக்கு உடனே சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது உடம்பை குளிர்ச்சியாக்குது. சளி பிரச்சனை இருக்கிறவங்க வெள்ளை பூசணி ஜூஸோட கொஞ்சம் தேன் அல்லது மிளகு சேர்த்து குடிக்கலாம். அது வெள்ளை பூசணியோட குளிர்ச்சியை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். நாம் வயிற்று பழுப்புக்காக சாப்பிட்டப்போ கையில் கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டோம். இப்போ நமக்கு சாய்ஸ் இருக்குன்றதால நம்ம உடம்புக்கு எது சிறந்ததோ அதை தேர்ந்தெடுக்கணும். நாம் இப்படி தேர்ந்தெடுக்கலன்னா நாம் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ போயிடுவோம். இதெல்லாம் தன் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக்கணும், இன்னும் சிறப்பாக செயல்படணும், வாழ்க்கையோட மற்ற பரிமாணங்களை எப்படி திறந்துக்கிறதுன்னு விருப்பப்படக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதை பற்றிய அக்கறை இருந்தால் எந்த மாதிரியான உணவு அல்லது தீனியை உங்களுக்குள்ளே போடுறீங்கங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம்.